தமிழினம் மட்டுமில்லாமல் உலக தமிழினம் அனைவருடைய மனங்களிலும் இன்று ஒரு நிருபித்த நெருப்பாக லெப்டினன்ட் கர்னல் தியாகி திலீபன் அண்ணா அவர்களுடைய நினைவேந்தல் 30ஆம் ஆண்டு நிறைவு நிகழ்வினை எம் தமிழ் உறவுகள் உணர்வு பூர்வமாக அனுஷ்டித்து கொண்டு இருக்கின்றார்கள். உலகெங்கிலும் பிறந்தே வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய எம் தமிழ் உறவுகள் அனைவரும் தியாகி திலீபன் லெப்டினன்ட் கர்னல் தியாகி திலீபன் அண்ணா அவர்களுடைய 30ஆவது ஆண்டு நிறைவு நிகழ்வினை கொண்டாடிக்கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களுக்குரிய வீர வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு இருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் குறிப்பிடக்கூடிய விடயமாக இங்கே பிரித்தானியாவிலே இருக்கக்கூடிய நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தினர் லெப்டினன்ட் கர்னல் திலீபன் அண்ணாவின் ஞாபகார்த்த நினைவாக இந்த ஆண்டில் அதாவது 2017 30ஆம் ஆண்டு நினைவு நாளை இங்கே அனுஷ்டித்து கொண்டு இருக்கின்றார்கள். அந்த வகையில் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கக்கூடிய இரத்ததான நிகழ்வுகள் எம் தமிழ் உறவுகள் மனப்பூர்வமாக தாமாக முன்வந்து திலீபன் அண்ணாவினுடைய இந்த 30ஆம் ஆண்டு நினைவு நாளிலே இரத்ததானம் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய இன்றைய இந்த நிகழ்வில் லண்டனில் இருக்கக்கூடிய எச்பிஆர் கம்யூனிட்டி ஹாஸ்பிட்டலில் இந்த இரத்ததான நிகழ்வுகளை வழங்கி கொண்டு இருக்கின்றார்கள். இந்த நிகழ்வுகள் அனைத்தையும் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் எம்பியாக இருக்கக்கூடிய திரு சொக்கலிங்கம் ஜோகலிங்கம் ஜோகி அவர்கள் முன்னிட்டு நடாத்தி கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களோடு இணைந்து நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் பணியாளர்களும் முன்னின்று இந்த திட்டத்தை செயற்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள். இப்பொழுது நாங்கள் எச்பிஆர் கம்யூனிட்டி ஹாஸ்பிட்டல் முன்பாக நின்று கொண்டு இருக்கின்றோம். அந்த வகையில் இப்பொழுது திரு யோகலிங்கம் யோகி அவர்களை சந்திக்கின்றோம். வணக்கம். வணக்கம். வணக்கம் வினோத். வணக்கம் நேயர்களே. ஆம், இந்த வேளையில் இன்றைய திலீபன் அண்ணாவினுடைய லெப்டினன்ட் கர்னல் திலீபன் அண்ணாவினுடைய 30ஆம் ஆண்டு நினைவு நாள் நிகழ்வுகளோடு இணைந்திருக்கின்றோம். இன்று திலீபன் அண்ணாவின் 9ஆம் நாள். அவர் பல கோரிக்கைகளை, அதாவது 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து சாகும்பரி உண்ணாவிரதம் இருந்தே மாவீரர் ஆகி இருக்கக்கூடிய லெப்டினன்ட் கர்னல் தியாகி திலீபன் அண்ணா அவர்களின் நினைவு நாளான இன்று 9ஆம் நாள் இன்றைய நாளில் இரத்ததானம் வழங்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது எம் தமிழ் உறவுகளால். அந்த வகையில் இந்த செயற்திட்டத்தை நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் பிரதிநிதி என்ற வகையில் இந்த திட்டத்தை முன்னின்று நடாத்தி கொண்டு இருக்கின்றீர்கள். இது பற்றி மேலும் நீங்கள் உறவுகளோடு என்ன விடயங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறீர்கள்? வணக்கம். முக்கியமாக இன்று வினோத் 10ஆம் நாளாகிய இன்றைய நாளில் நாங்கள் லெப்டினன்ட் கர்னல் திலீபன் தியாக தீபன் திலீபன் அண்ணாவின் 30ஆவது ஆண்டு நீங்கள் சொன்னது போல் 30ஆவது ஆண்டான வாரத்தை இன்று இங்கு கடைப்பிடித்து கொண்டு இருக்கின்றோம். இதேபோல் பல நாடுகளிலும் நாடு கடந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது. இன்று முக்கியமாக நாங்கள் பலர் வந்து 100க்கும் மேற்பட்ட செயற்பாட்டாளர்களும் பொதுமக்களும் இங்கு வந்து திலீபன் அண்ணாவின் ஞாபகார்த்தமாக குருதிக்கொடையை செய்து கொண்டிருக்கின்றோம். அவர் எமக்காக தம் இன்னுயிரை நீர்த்தார். அதுவும் இந்தியன் ஃபோர்ஸஸ் நாட்டை விட்டு ஐபிகேஎஃப் என்று சொல்லக்கூடிய இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸஸாக வந்த இந்தியன் ஃபோர்ஸ் எமது மக்களையும் எமது பெண்களையும் படுகொலை செய்தார்கள். அப்போது அவர் வைத்த 5 கோரிக்கைகளாக எம் நாட்டை விட்டு வெளியேறுங்கள், நீங்கள் வந்தது எதற்காக என்று தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறீர்கள், எமது நாட்டை விட்டு முக்கியமாக வெளியேறி எம் மக்களை காப்பாற்ற வேண்டியவர்கள் நீங்கள் என்றால் அவர்களை நம்பி விடுதலை புலிகள் பல ஆயுதங்களையும் ஒப்படைத்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் வந்த பின்பாடு செய்த செயற்பாடோ எம் இன மக்களுக்கு எதிராகத்தான் இருந்தது. அந்த நேரத்தில் அவர் உண்ணாவிரத கோரிக்கையை முன்வைத்து நல்லூர் முருகனுக்கு முன்னால் இருந்தார். அங்கு 1000000கணக்கான மக்கள் 1987ஆம் ஆண்டு அங்கு வந்திருந்தார்கள். திரண்டு வந்து அவரை காப்பாற்ற வேண்டும், எம் தேசியத்தை எடுக்க வேண்டும், எம் தமிழத்தை எடுக்க வேண்டும் என்றும் தொடர்ச்சியாக நாங்கள் பலர் அங்கு போராடினார்கள். அப்போது திலீபன் அண்ணா சொன்னது, நான் தண்ணியும் குடிக்காமல் எம் மக்களுக்காக எம் மண்ணுக்காகவும் இருப்பேன், கடைசி வரையும் இருப்பேன் என்று சொல்லி 12ஆம் நாளன்று அவர் மாவீரர் ஆனார். அந்த 12 நாட்களையும் அனுஷ்டிக்கும் மூலமாக நாங்கள் பலருக்கு
இப்போதும் அனைவருடைய கைகள் இருக்கும் போஸ்டர்ஸ் போல அடித்து எல்லோட வீடுகளிலும் வைத்து வழிபாடு செய்து கொண்டு அதே நேரம் குருதி கொடையும் செய்து கொண்டிருக்கின்றோம். முதலில் யோசித்தது இன்று 24ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2017ஆம் ஆண்டு இங்கு எஜ்ஜியா ஹாஸ்பிட்டல் கொடுப்போம், அனைவரும் வாருங்கள் என்று பலர் அதுக்கு பதிவு செய்து வந்திருந்தார்கள். வந்து இன்று உங்களுக்கே தெரிகின்றது வந்திருக்கின்றார்கள். ஆனால் மக்கள் பலர் அதை தாங்கள் எல்லோருமே கொடுக்க வேண்டும் என்று பலரும் முன் வந்ததினால் போன வாரமும் இங்கு வந்து பலரும் கொடுத்திருந்தார்கள். 17ஆம் தேதி செப்டம்பர் மாதம் ஈவன் ரெண்டு நாள் காணாமல் நாளையும் மண்டேயும் பலர் கொடுப்பதற்கு முன் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் திலீபன் அண்ணாவில் உடன் தாமும் ஒரு சத்திய பிரமாணம் செய்வது போல் அந்த குருதி கொடியை கொடுக்க வேண்டும், அவர் கொடுத்தது போல் மக்களுக்கும் மனுக்கும் கொடுத்தது போல் தாங்களும் தங்களால் முடிந்ததை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இங்கு பலர் உங்களுக்கே தெரியும் பல இளைஞர்கள் ஜோதிகள் வந்திருக்கின்றார்கள். நாங்கள் இரத்த குருதி கொடியை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். முக்கியமாக இது அனைத்து தமிழ் மக்கள் தமிழர் என்று சொல்லக்கூடிய அனைவருமே திலீபன் அண்ணாவை ஞாபகப்படுத்தி செயற்படுத்த வேண்டிய ஒரு காரியம். அது முக்கியமாக இன்று நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தின் விளையாட்டுத்துறை சமூக நலத்தின் அமைச்சராக துணை அமைச்சராக இருக்கும் நானும் மாவீரர்கள் போராளிகள் குடும்பத்தை உதவி செய்யக்கூடிய நிமலனும் மணிவண்ணனும் நிமலன் உதவி அமைச்சர் நிமலனும் சேர்ந்து தான் இந்த காரியத்தை இங்கு நாடு கடந்த அரசாங்கத்தால் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். நான் முதலே சொன்னது போல் பல நாடுகளிலும் இது தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆமாம் யோகி அவர்களே, இது அதாவது நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க, இது 3 தடவையாக இந்த இரத்த தான நிகழ்வுகள் இங்கே HBR மருத்துவமனையில் இடம்பெற்று கொண்டு இருக்கின்றது என்று, அதாவது நான் நினைக்கிறேன் சென்ற வாரம் 17ஆம் தேதியும் இங்கே நடைபெற்றது, தொடர்ந்து இந்த வாரம் அதாவது இன்றைய நாள் 24ஆம் தேதி தொடர்ந்து நாளைய நாளும், அதாவது இந்த 3 நாட்களுக்குள் அன்னளவாக எத்தனை பேர் இந்த இரத்த தானத்தில் ஈடுபட்டு கொண்டு இருக்கின்றார்கள் உணர்வு பூர்வமாக? நிச்சயமாக இதற்கு 100க்கு மேற்பட்ட இளையோர்களும் வயதானவர்களும் இங்கு வந்து கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். இங்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருக்கின்றார்கள். என்னை பொறுத்தவரையில் இன்று ஒரு பெண்மணி இங்கு வந்திருக்கும் பெண்மணி தான் சொன்னார், இங்கு HBR என்று சொல்லக்கூடிய லண்டன் சிட்டி என்று சொல்லக்கூடிய நகரத்தில் இருக்கும் இந்த இடத்தில் தான் இதை நாங்கள் ஒழுங்குபடுத்தியிருந்தோம். அதே நேரம் அந்த பெண்மணிக்கு சொல்லியிருந்தார்கள், நீங்கள் இருப்பதோ அவுட் ஆஃப் லண்டனில், உங்களுக்கு அந்த லோக்கலில் தான் நீங்கள் கொடுக்கலாம் என்று அவரை அங்கு தான் போக சொல்லியிருக்கிறார். இப்படி பலர் வந்து பல இடங்களில் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கு மட்டுமல்ல பல இடங்களிலும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இங்கு வந்தவர்களை குறிப்பிட்டு பார்க்க போனோமானால் பல 100க்கு மேற்பட்ட பல பேர் போன வாரமும் 100க்கு மேற்பட்டவரும் இந்த வாரமும் வந்திருக்கின்றார்கள், நாளையும் வருவதற்காக இருக்கின்றார்கள். ஆமாம், நீங்கள் கூறுவதை வைத்து பார்க்கும் பொழுது ஜோகி, அதாவது பிரித்தானியாவிலே வந்து பல இடங்களில் பல மருத்துவமனைகளில் இந்த இரத்த தான நிகழ்வுகள் இடம்பெற்று கொண்டு இருக்கின்றது, அதாவது லண்டனுக்குள்ளே இருக்கக்கூடிய இடத்தில், அதாவது இந்த HBR சுற்று வட்டாரங்களை பொறுத்தவரையில் ஈழத்தமிழர்கள் நிறைய பேர் இந்த இடத்துல வாழ்ந்து வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த மருத்துவமனையை தெரிவு செய்து இந்த அதாவது சென்ற 17ஆம் தேதியும் இன்றும் தொடர்ந்து நாளையும் 100க்கும் அதிகமான எம் தமிழ் உறவுகள் இணைந்து கொண்டு திலீபன் அண்ணாவினுடைய இந்த 30ஆம் ஆண்டு நினைவு நாளிலே குருதி கொடை வழங்கி கொண்டு இருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் நான் நினைக்கின்றேன் மொத்தம் உங்களுடைய அமைப்பு 13 நாடுகளில் இருக்கின்றது என்று, நாடுகடந்த தமிழீழ அரசாங்கம் அமைப்பு 10 நாடுகளில் இருக்கின்றது. இந்த 10 நாடுகளிலும் தொடர்ந்து, அதாவது இன்றைய தினம் அதாவது சென்ற 17ஆம் தேதி தொடர்ந்து இன்றைய தினம் தொடரும் நாளைய தினம் இந்த 3 நாட்களும் தொடர்ந்து இன்னும் ஒரு சில நாட்களும் இந்த 10 நாடுகளிலும் தொடர்ந்து இரத்த தான நிகழ்வுகளை நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தினர் மேற்கொண்டு வருவது எமது தேசத்தின் பால் கொண்டிருக்கும் பற்றையும் உறுதியையும் புலம்பெயர்ந்த நாடுகளில் வெளிப்படுத்தி ஓங்கி ஒரு அறைகூவல் விடுத்து கொண்டு இருப்பதை நாம் இங்கே அறியக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து யோகி அவர்களே, இங்கே இந்த இரத்த கொடையில் பங்கு பற்றி கொண்டு இருக்கக்கூடிய
எம் தமிழ் உறவுகளோடு நாம் அவர்களிடம் ஒரு சில வினாக்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கின்றோம். உங்களுடைய வேலை பழுக்களுக்கு மத்தியில் எம்மோடு இந்த நேரத்தை தந்தமைக்கு வழங்கியமைக்கு தீபம் தொலைக்காட்சியை சார்பாகவும் உறவுகள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. முக்கியமாக இந்த இதில் இருக்கும் ஒரு A4 சைஸான போஸ்டரில் திலீபன் அண்ணா அங்கு நல்லூருக்கு முன்னால் இருந்த அதே படம் தான் இருக்கின்றது. அதை எல்லோருக்குமே ஞாபகம் இருக்கும். திலீபன் அண்ணா இருந்த அவர் இருந்த நேரமும் காலமும் அவரை பற்றியான நினைவுகளும் எல்லோருடைய மனதிலும் இருக்கின்றது. இப்படியான இந்த போஸ்டரை என்னை இரத்த தானம் மட்டுமல்ல வீடுகளில் இதை வைத்து அவருக்கான விளக்கை கொளுத்தி அவரை பூசிக்க வேண்டும் என்றால் இது இந்த அவர்களுடைய செயற்பாடுகளை நாம் நினைவுபடுத்தும் போதுதான் நிச்சயமாக எம் தேசியத்தை நோக்கிய வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கும். எமக்காக எம்மை இனப்படுகொலை செய்த ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் தொடர்ச்சியாக எமது மெசேஜ் என்று சொல்லக்கூடிய எமது அழுத்தங்களை, இதுவும் ஒரு அழுத்தம் என்பதை அனைத்து தமிழ் மக்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒற்றுமை ஒற்றுமை என்று பலர் கழித்து கொண்டிருப்பார்கள், தமிழர் ஒற்றுமை இல்லை ஒற்றுமை இல்லை என்று. இங்கு பார்க்கும்போதே தெரிகின்றது எல்லோருமே ஒற்றுமையாகத்தான் இருக்கின்றோம். அந்த ஒற்றுமை இல்லை என்பதை கதைப்பதை நிப்பாடிவிட்டு செயற்பாட்டில் இறங்கி நாங்கள் அனைவரும் ஒன்றாய் நின்றோம் என்றால் நிச்சயம் தேசியம் தமிழீழம் கிடைக்கும். அதை நாங்கள் இப்போது தக்க வைத்துக் கொள்வதற்கு தேசிய தலைவர் செய்த வேலையை தக்க வைத்துக் கொள்வதற்கான வேலைப்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ச்சியாக செய்து கொண்டு போனோம் என்றால் நிச்சயம் எம் தமிழீழம் கிடைத்தே தீரும் என்றதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.